मृत्युंजयाय रुद्राय नीलकंडाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः वेल वेल मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். நிறையா ஊர்களில் நிறையா நாடுகள்லேருந்து நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜி டீமுக்காக நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. நியூமராலஜி சம்மந்தமாக, வாஸ்து சம்மந்தமாக, நாள் குறிக்கிறது. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா, இப்போது லண்டன்லேருந்து ஒருத்தங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தான். அவங்க ஊர் நட்சத்திர பிரகாரம் பண்ணி கொடுத்த, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார், எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊருக்குண்டான விஷயத்தை எடுத்து நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அஸ்ட்ராலஜி டீம், அதேமாதிரி பண்டிட் டீம்ஸ், இவங்க வந்து ரொம்ப அழகாக செயல்பட்டு ஒரு ரீசர்ச்சாகவே எடுத்து, ஒரு ஹாரோஸ்கோப்பை ரீசர்ச்சாகவே எடுத்து பலாபலன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் பிரயாணம். இந்த திருச்செந்தூர் பிரயாணம் இந்த மாத கடைசியில் வரப்போகிறது. அதோடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். 18ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷகரமான அற்புதமான யாகமாக வந்து, நான் வந்து பூஜையாக பண்ணலாம்னு நினச்சேன், யாகமாகவே பண்ணுறதுக்குண்டான நிறையா பேர் இதற்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. 18ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி பூஜையில் உமாமகேஸ்வர ஆராதனையும் நடக்கிறது. இந்த உமாமகேஸ்வர கல்யாணத்துக்காக, அதேமாதிரி கல்யாண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்து ஒற்றுமைக்காகவும் நீங்கள் வந்து இந்த உமாமகேஸ்வர பூஜைக்கு ரொம்ப விசேஷம். இதில் பிரசாதம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பேர் மட்டும் கொடுக்குறவாள், பிரசாதத்துக்குன்னு தனியாக வந்து புக் பண்ணுறவாளுக்கு, அவளுக்கு வந்து ஒரு மஞ்சக்கயிறு, ஒரு கிழங்கு, அதாவது மஞ்சக்கிழங்கு, அது வந்து கையில் கட்டிக்கிறது, அதே மாதிரி கல்யாணவா கழுத்தில் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அற்புதமான இந்த வழிபாடு ரொம்ப உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இந்த மாதத்துக்குண்டான ஸ்கெடியூல் சிட்ட விஎஸ்எம் ப்ரோக்ராம் ரொம்ப பிரமாதமாக நடைபெற போகிறது. அதுலேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சரி, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணுமே சார், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல. 7397394829, 7358409425 பண்டிட் டீமில் நான் ஜாயின் பண்ண, நான் அஸ்ட்ராலஜர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். 9952306111 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, ஒருத்தர் வந்து நியூமராலஜி பிரகாரம் பேர் மாற்றிருக்கார் இல்லையா, அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நிறையா பார்த்தேன். நியூமராலஜி பிரகாரம் அப்பா அம்மா வச்ச பேரை, ஒன்று பேரை முன்னாடி போட்டு பின்னாடி போடுறது, அதே மாதிரி பேரை புதுசாக அவங்க வந்து ஒரு துணை பேரை வைக்கிறது, ஊர் பேரை வைக்கிறது, இந்த மாதிரி பேர்கள்லாம் மாற்றம் அடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னத்துக்குண்டான அதிபதி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று ஸ்திர ராசியில் உட்காந்துட்டுதுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்திரமான அப்பா அம்மா பேரை வச்சிட்றாங்க. இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்தை சார்ந்து வந்துன்னா தொழிலுக்கு உண்டானது, தொழிலுக்கு ரீதியான அவங்க பேரை மாற்றிக்கிறாங்க, 1. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், 5ஆம் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஊர் தெய்வத்தினுடைய பேரோ இல்லை ஊரினுடைய பேரோ சேர்ந்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறதுண்டு. அப்போ ஜாதகத்தில் நியூமராலஜி பிரகாரம் மாற்றக்கூடிய பெயர், உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு சுவாமிஜியாக மாறுறார், ஒருத்தர் வந்து சந்நியாசம் வாங்குறார், அவருக்கு பேரை மாற்றப்படுகிறது, இது கூட உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டுறது. அப்போது உங்களுடைய பேர் வந்து மாறணும்னா கூட உங்களுடைய ஜாதகத்தில் அது வந்து பிரதிபலிக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். இதோட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வாஸ்து பிரகாரம் ஒரு வாஸ்து நிபுணராக நீங்கள் வந்து அணுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அணுகி உங்களுடைய வீடை வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க, இது கூட உங்களுடைய அஸ்ட்ராலஜியில் இருக்குது. அதாவது 4ஆம் இடத்திற்குண்டான அதிபதியாகப்பட்டவர் 5, 9க்கு சம்மந்தப்படும் போது தான் நீங்கள் வீடு சேஞ்சு, வீடு மாற்றம், வீட்டில் ஆல்டர்னேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நாலேஜபிளாக அஸ்ட்ராலஜி ரீதியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி, அல்லது வாஸ்து ரீதியாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றுறீங்க. ஸோ எல்லாமே ப்ரீ பிளான்டா சார், எல்லாமே பிளானட்ரி பொசிஷன் தானா? ஆமாங்க, அப்படி தான் நடக்குது. இதுதான் அஸ்ட்ராலஜி ஆன்மீக டிப்ஸில். அதனால் நீங்கள் நல்ல காரியம் எடுத்து பண்ணுங்கள், அதுவும் பதிவாகும். சரி, அந்த பதிவுகளை பற்றி விவரங்கள்லாம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ரொம்ப பிரகாசமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/12/2021 ஸ்ரீபுர வருஷம், கார்த்திகை மாதம், 26ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா உத்திரட்டாத நட்சத்திரம். இந்த உத்திரட்டாத நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, கடுமையான ஹார்ட் ஒர்க்கர்ஸ்,
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மைனில் ஒர்க் பண்ணவங்க, இரும்பு சம்மந்தமான துறை, இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்களுக்கு, வாகனம் சம்மந்தமான, வாகனம்னா சுக்கிரன் தானே சார் வரும், ஆனால் வாகன சம்மந்தமான இரும்பு சம்மந்தமான துறைகளும் சேர்ந்து வர்றது. வாகன சம்மந்தமான அதுமாரி பெரிய பெரிய லாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பெரிய இரும்பெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டுருக்கவங்களுக்கெல்லாம், அதே சமயத்தில் சட்டம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப இருந்தது. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதான் நான் பண்ணிட்டுருக்கு, ஆனால் எனக்கு சரியான ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிறவா, இன்றைக்கி பெருமாளுக்கு போய் ரெண்டு தீபம் ஏற்றினுவாங்க, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்குது. நவமி திதி ஸ்ரீராம நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 12, இன்றைக்கி ரொம்ப விசேஷகரமான நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு. சார், இந்த தேதியில் நான் தான் பிறந்தேன், இன்றைக்கி பாருங்கள் நிறைய பிரபல்யங்கள்லாம் இந்த தேதியில் பிறந்திருப்பாங்க. பார்த்துட்டிங்கன்னா ரஜினி சார் இந்த தேதியில் தான் பிறந்தாங்க, அதேமாதிரி சரத்பவார் இந்த தேதியில் தான் பிறந்த, யுவராஜ் சிங் இந்த தேதியில் தான் பிறந்திருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விக்டரி மோசஸ், அதாவது ஃபுட்பால் பிளேயர், அவர் இந்த தேதி தான் பிறந்திருக்காரு. இந்த மாதிரி பிரபல்யங்கள் பிறந்த அற்புதமான தேதி தான் இன்றைய தேதி. இந்த தேதிக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அதனால் இன்றைய தினத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் ஒரு வெற்றிகரமான நிலையை எடுத்து வைக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கி நட்சத்திரம் பண்ணால் தேதி பலனாக கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில், தெரியாத தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆணித்தரமாக பிறர்கிட்ட சொல்லும்போது அதில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதேமாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க வெளிநாடு போனோம்னு நினச்சிருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராத்தோட உதவி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள், அந்த நண்பர்கள்ட்ட எந்த விஷயத்தில் பேசணும், எந்த விஷயத்தில் பேசப்படாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, அவா என்னை பார்த்து இப்படி நினைக்கிறா, இவா என்னை பார்த்து இப்படி நினைக்கிறா, நிறையா பேர்த்தோட கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். எல்லோரும் இப்படி தான் நினைப்பா, விட்டுருங்க. உங்களுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி சிந்தனை பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சில யோசனைகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருத்தங்கள் மாறும், மனசில் நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணத்தை யார்ட்டையாக கொடுத்துட்டு, ஐயோ நான் கொடுத்துட்டேன் சார், வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது, கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 முறை சொல்லுங்கள். இல்லைன்னா அந்த சப்ஜெக்டே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கோங்க மனசில். வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசினியர்களே, இன்பமான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் கூடி வரும். ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் போகும். மனசை விட்டு பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு இன்றைக்கி யதார்த்தமாக பேசுவீங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. யாரை இவங்க இவங்ககிட்ட நான் ஏன் கோச்சுக்கணும், நம்ம குடும்பம் நம்ம வீட்டில் இருக்கிறவா, இப்படி நிறைய கருத்துக்கள் பேசுவீர். பிரிந்தவா ஒன்று சேருவாங்க. தொழிலில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பண வரவுகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, பணவரவுகள் கூடி வரக்கூடிய நாள். மனசில் இருக்கக்கூடிய யதார்த்த கவலைகள் போயிடும். பாப்பா பாப்பா 4-5 இருந்த கவலைகள் போயிடுத்தேன் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. பிரயாணங்கள் சிறக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்க கோயிலில் கும்பாபிஷேகம், பிள்ளையார் பிரதிஷ்டை, ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சிகள் நடந்தால் அதுக்கு ஸ்பான்சர்ட் பண்ணுவேல், அதில் ஒரு நிம்மதி கூடி வரும். அன்னதானம் போன்ற நிறைய உதவிகள் பண்ணுவேல், உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கூடி வரக்கூடியது. சிறு சிறு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதம் தரக்கூடிய, நினைத்த காரியம் வெற்றியடைய திருப்பதி வெங்கடாதளபதி சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது. டக்குன்னு பேசிட்டோம், ஐயோ எனக்கு தெரியாமல் பேசிட்டோமா, எனக்கு டைம் சொல்லியோ இல்லையோ அப்படி சொல்லிடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அனுகூல்யத்தை தரும். திடீர் பணவரவுகள் உண்டு. பிரயாணம் வேண்டாம் இன்றைக்கி. ஏதேனும் கையெழுத்து போடும்போது கவனம் என்பதை தான் இவா சொன்னதை அப்படியே நம்பி இன்னொருத்தர கேட்டுறாதீங்க. சரி இருக்கட்டும், இங்கேயும் வாங்கிக்கோங்க, அங்கேயும் காதில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தீர விசாரிச்சு அந்த காரியத்தை பண்ணுங்கள். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ரொம்ப வெயிட்டான பொருட்கள், முடியாத விஷயத்தை எடுத்து செய்கிறேங்கிறத ஒத்துக்காதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைவான நாள் இன்றைய தினத்தில். நல்ல காரியங்கள்லாம் கூடி ஒரு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் சீக்கிரம் நடக்கும். வேணால் பாருங்கள்,
அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலியம் இருக்கும். உடம்பு சரியாகல விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகும். ரொம்ப முடியாத வாழ கூட மாற இருந்து கவனிச்சுக்கணும். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு ஒரு நாள் மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அன்பான வாழை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த பழக்கத்தை விட்டுடணும் அப்படின்னு நினச்சிருந்த பழக்கத்தை தயவு செய்து விட்டுடணும். இப்படியே சொல்லிகிட்டே அதை கண்டினியூ பண்ணவே பண்ணாதீங்க. இந்த தினத்தில் கன்னிராசி என்பவர்கள் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தினம். திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, யதார்த்த பயம் இருக்கும், என்ன பண்ணுறது தெரியாது. சில நேரங்கள் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற பல பதட்டங்கள் இருக்கும். பதட்டத்தில் எதுவுமே செய்யும் பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவான். அதனால் ரொம்ப யோசிக்காதுங்க, யதார்த்தமாக விடுங்க. காரியம் உங்களுக்கு தானாக கணிந்து வரும், சக்ஸஸ் ஆகும். ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. அதே சமயத்தில் நிறைய நேரத்தை நம்ம ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டை பூட்டி வைக்கிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னா தொழில் ஸ்தாபனங்க அப்படியே பூட்டி வைக்கிறது, அது வாடகை கொடுத்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எதுலெல்லாம் லாஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய ஃபினான்ஷியலாக நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் ஒரு பேர் சக்ஸஸ் ஆகும். பெரிய பெரிய ரொம்ப நாளாக அந்த கடன்கள் தீர்றதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க, நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும். திடீர் பணவரவுகள் வருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வ சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, மேன்மை உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக. பெரிய பிரச்சனை பார்த்திங்களா இப்படி தான் வரும், நாளைக்கு சால்வ் ஆகிடும் அப்படின்னு நீங்களே சொல்லுவேன். யாராவது ஒரு ரகசியம் சொல்லிவிட்டால் அதை தயவு செய்து மற்றவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. என்னமோ தெரியல என் வாய் நிற்கல சொல்லிவிட்டேன் அப்படின்னு சந்தோஷமெல்லாம் பட்டுக்காதீங்க. பா உங்களை நம்பி சொல்கிறா, அதை சொல்லிவிட்டு திருப்பி அதை அப்படியே சுற்றி வந்து உங்ககிட்டயே திருப்பி வரும். அதில் அவங்ககிட்ட போகும்போது அவள் மன சங்கடப்படுவா, பார்த்தே வாட்ட சொல்லி வா சொல்லிவிட்டாளே, இல்லைன்னா ஃபஸ்ட்டே சொல்லிடு என்கிட்ட எது ரகசியத்தையும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி விருச்சிகராசி என்பர்கள் இன்றைக்கி மனசில் எடுத்துக்கலாம். செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால் இந்த மாதிரி பிளேயராக இருந்துட்டு இருக்க சக்ஸஸ் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிமஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி நேயர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். சார் நீங்கள் வரவுகள்னு சொன்னீங்கல்ல அதை விட்டுருங்க, செலவுகள் தான் இருக்கே அப்படின்னு வருத்தப்படுவேன். மாறும், கவலைப்படாதீங்க. மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மார்க்கெட்டில் கடை வச்சு, வெஜிடபிள் ஷாப்பு, ஃப்ரூட் ஷாப்பு, ஜெம் ஸ்டோன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்க அவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேட்ரோமணி நடத்திட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்குங்க. ரொம்ப நாளாக யதார்த்தமாக பேசுவேன், அந்த யதார்த்தம் மற்றவங்க அதை கேட்டுண்டு மற்றவங்ககிட்ட சொல்லுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க. யாராவது இரிட்டேட் பண்ணால், கோவப்படுத்தினா விட்டுருங்க, அடுத்தது பார்த்துப்போம். அதே சமயத்தில் ஆகக்கூடிய காரியத்தை எடுத்து பார்க்கணும், சும்மா எனக்கு பேசிகிட்டே இருக்கக்கூடாது, எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்துடுவீங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், சைனா ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாகவும் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த தினத்துக்குண்டான அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான நவகிரக வழிபாடு தோஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, வெற்றி உண்டுங்க. இந்த தினத்தில் நிறைய காரியங்கள் பண வரவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை சார் நான் சம்பாதிக்கல, அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஜாதகம் அல்லது கோச்சாரம் ரொம்ப அழகாக இயங்குறது, அதை அழகாக பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்குறதா இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் மந்த்ராங்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஜெயிக்கிறதுக்குண்டான நிறைய ஸ்லோகங்களை, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. நிறையா பெரியவங்க சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரபலங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கொண்டு வரும். நீங்கள் நிறையா உங்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி உங்களோட பிரயாணங்கள் இருக்கும், உங்களுக்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். சார் குடும்பத்தில் சண்டை நடந்தது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காங்க, ஒதுக்கி வச்சுருங்க, அடுத்தது என்னங்கிறது போங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, யாராவது ரெண்டு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அன்பு ஆதரவும் கூடி வரும், நிறைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் நல்ல வார்த்தை சொன்னால் சந்தோஷப்படுவேன், உங்களுக்கு கை தட்டி பாராட்டினா போதும், அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவேன்.
எனக்கு அதெல்லாம் இல்லை சார், ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற மாறுதல் உண்டு. கவலைப்படாதீங்க, இறைவன் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுப்பார். யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும், திருமண காரியம் கைகூடும், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆரோக்கிய விஷயத்தில் குறைபாடு இருந்தவளுக்கு ஆரோக்கியம் சரியாகும். பிரயாணம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவா பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. சில நேரம் வெயிட்டான பொருட்களை தூக்காதீங்க. இவா சொல்கிறா அவா சொல்கிற அந்த காரியத்தில் இருங்க, பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. வார்த்தைகளை யாராவது பற்றி பேசும்பொழுது கவனம் என்பது தேவை, கோவப்பட்டு பேசாதீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நிச்சயமான பதவிகள் உண்டு. அதே சமயத்தில் யாராவது கிண்டல் கேள்வி பேசுகிறா பேசிட்டு போட்டோம், அவள் சந்தோஷத்துக்கு பேசுகிறா, நம்ம அதற்குண்டான ஆள் இல்லை, விட்டுருவோம், ஜெயிச்சு காமிப்போம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில், அதாவது நான் செய்த தவறு, ஒரு விஷயம் தவறு பண்ணிவிட்டேன் சார் என் லைஃப்பில், நான் ஒரு விஷயத்தில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இது என்னோடய தப்பு தான், இதுலேருந்து எனக்கு ரெக்டிஃபை கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பேர் கேட்கறது உண்டு. உதாரணத்துக்கு பணத்தை கொடுத்துருவா, தெரியாமல் வீட்டில் தெரியாமல் பணத்தை கொடுத்துருவா, அதுக்கப்புறம் மாட்டினா ஐயோ நான் கொடுத்துட்டேனே என்ன பண்ணுறதுன்னு நினைப்பான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், நான் செய்த தவறுக்கு உண்டான பிராயச்சித்தம் என்ன வழிபாடு, இதுதான் நிறையா பேருக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது. ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும், நீங்கள் இதை செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது பிராயச்சித்தம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விஷயத்தில் இருக்குது, ரொம்ப சுலபமான பிராயசம் சொல்கிறேன். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா நமஸ்காரணம். இந்த நமஸ்காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான்கு விதமான நமஸ்காரம், நாலு நமஸ்காரணம் பண்ணோம். நமஸ்காரணம்னா ஆண்கள் பார்த்திங்கன்னா சாஷ்டாங்கமும் பெண்கள் யதார்த்த நமஸ்காரமும் பண்ணோம், இப்படி நான்கு நமஸ்காரங்கள். அதே மாதிரி கோயிலில் போய் பிரதட்சணம்னு சொல்லுவாங்க, இந்த சுவாமியை சுற்றி வர்றது, அல்லது வீட்லேயே ஒரு சேரில் சுவாமியினுடைய படத்தை வைத்து கொண்டு பிரதட்சணம் பண்ணுறது. இப்படி பிரதட்சணம் பண்ணுறதும் நமஸ்காரம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி டெய்லி பிள்ளையார் சிவபெருமான் அவளுக்கு பாலபிஷேகம் பண்ணிடுவது கோயிலில், நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் பிள்ளையார் சிவபெருமான் பாலபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் செய்த தவறுக்குண்டான ஒரு பிராயச்சித்தம், இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், எனக்கு இந்த பிராயச்சித்தம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமான வழிபாடு இல்லையா, ஆனால் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. ஏன்னா பண்ணும்போதே பாதியில் தடங்கள் கூட ஆகும், நிறைய விஷயங்கள் திருப்பியும் அதே தவறை திருப்பி செய்கிறதுக்குண்டான தன்மைகளும் கொடுக்கும். அதிலிருந்து விடுபடுறதுக்கு இது ஒரே வழி தான், இதை செய்து பாருங்கள். ஹோமங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா அது பண்டிதரை கேட்டுண்டு பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா நிறைய ஹோமங்கள் இருக்குது, நிறைய விதிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் கன்சல்டேஷன் நீங்கள் யார் அஸ்ட்ராலஜர் கன்சல்டேஷன் பண்ணுறாலோ அவள் அவங்களுக்கு சொல்லித்தருவா. ஆனால் யதார்த்த பரிகாரங்கள் இது தான் சார். இது எப்படி சொல்கிறேன், இதை ஒருத்தங்க திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க, அந்த திருப்பூர்லேருந்து வரவங்களுக்கு நான் வந்து இதை எடுத்து சொல்லியிருந்தேன். அவர்கள் இது கூட சேர்ந்து சில பிராயச்சித்தங்கள் பண்ணிருங்க, கூஷ்மாண்ட ஹோமம் போன்ற ஹோமங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, பஞ்சசுக்த பாராயணம் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதை நம்ம வந்து வீட்டின் வழிபாடாக அவங்களுக்கு பண்ண சொன்னேன். அவங்களுக்குள்ளே இருந்த கில்ட்டி ஃபீலிங், அதாவது நான் செய்த தவறு இது எனக்கு தெரிகிறது, கில்ட்டி ஃபீலிங் போச்சு. அவர்கள் குடும்பத்தில் நல்ல அன்னோன்யம் கூடி வந்தது, தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. அவங்க சொன்ன ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க, நான் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருந்த விஷயம் நடந்தது சார், எங்கள் வீட்டில் பக்கத்தில் வயதானவர்கள், அதாவது அவங்களுடைய ஆசிரமங்கள் இருக்குது, அவங்களுக்கு போய் நான் வந்து மாதத்தில் ஒரு நாள் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த வயசானவங்களுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணுவேன் சார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த பரிகாரமெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாய்ப்புனா எல்லோரும் சொல்லுவாள், காசு பணம் பதவி கிடைக்கும்போது வாய்ப்புன்னு சொல்லுவாங்க, இதுவங்க பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு அதை சேஞ்ச் பண்ணியிருக்கு லைஃப்பில்ன்னு பாருங்கள். இதுதான் லைஃப்பில் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள் தான் நம்ம வந்து ஆன்மீக தகவலில் சொல்கிறோம், நல்லதை செய்வோம், நல்லதை நாலு பேருக்கு சொல்லுவோம், இதை நிறையா பேருக்கு நீங்களும் சொல்லுங்கள், நிச்சயம் அவர்களுக்கும் பெரிய பலன்கள் கொடுக்கும். எந்த யதார்த்தமான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்ருக்கேன். பெரிய தோஷங்கள் இருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு தான் நம்ம இதை ஆரம்பித்தோம். பெண்கள் வீட்டில் இருந்தாப்பில் பண்ணுறது, ஆண்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது சில பரிகாரங்கள் சொல்கிறது, இந்த பரிகாரமெல்லாம் சார் 100% நடக்குமா, 100 எல்லாம் விட்டுருங்க,
லட்சம் தடவை நடக்கும். உண்மையான நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக இறைவன் நமக்கு வழிகாட்டுவார். இது போன்று மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.